நேர்த்திக்கடன் நிறைவேற விரதம் இருந்து முளைப்பாரி எடுத்த பெண்கள். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள முப்படாதி அம்மன் கோவில் பல நூறு வருடங்கள் பழமையான கோவில். இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் சுமார் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் நேர்த்திக்கடன் விரதம் இருந்து முளைப்பாரி எடுப்பார்கள். அதே போல் ஆடி மாத இறுதியில் பெண்கள் விரதம் இருந்து முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் தற்போது கொரோனா தொற்று தாக்கத்தினால் அரசு கட்டுப்பாட்டிற்குட்பட்டு 21 முளைப்பாரி மட்டும் எடுத்து பெண்கள் குழந்தைகள் என ஊர்வலமாக வந்து வண்ணார்பேட்டை தாமிரபரணி ஆற்றங்கரையில் முளைப்பாரிக்கு பூஜை செய்தனர். தொடர்ந்து ஆற்றில் நேர்த்திக்கடன் நிறைவேற வேண்டி முளைப்பாரியை கரைத்தனர். முளைப்பாரி நேர்த்திக்கடன் எடுப்பதனால் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழவும் உலக மக்கள் சுபீட்சம் பெற்றிடவும் கொரோனா நோய் உலகத்தை விட்டு விரட்டவும் இந்த முளைப்பாரி எடுப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர். மைசூர் தசராவுக்கு அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தசரா சிறுதெய்வ வழிபாடுகள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவை. நம்ம ஊரில் வந்துட்டு பழையங்கோட்டையில் வந்து எல்லை காளிகளாக நம்மளை வந்து காப்பாற்றிக்கிட்டு வரக்கூடிய சாமி வந்து பேராட்சி அம்மன், ஆயிரத்தம்மன், முப்படாதி அம்மன், இந்த மூன்று பேருமே எல்லை காளிகளாக நம்மளை காப்பாற்றிட்டு வராங்க. இவங்ககிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் நமக்கு வந்துட்டு அந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த வருஷம் கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்கள் அவ்வளோவா எந்த ஒரு நிகழ்ச்சியுமே இல்லை சிறுதெய்வ வழிபாடுகளோ கலந்து கொள்ள முடியலை. அந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக நம்ம முப்படாதி அம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட 100 பெண்கள் கலந்து விரதம் இருந்து வளப்பாரி போட்டு கொண்டு வந்து பேராச்சியம்மன் கோயிலில் பேராட்சி அம்மனை வேண்டிக்கிட்டு ஆத்தங்கரையில் கொண்டு வந்து ஆற்றுல அதை கரைச்சி விட்டு சிறந்த விழாவை நாங்கள் அதை நடத்தியிருக்கோம். கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி கொரோனா நோய் தொற்றுலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக அரசு 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த நேரத்துலேருந்து இந்த இவ்வளோ நாட்களுமே இந்த நாள் வரைக்குமே நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு தெய்வ வழிபாடுமே வந்து கோயில்களுக்கு போய் பெண்கள் பண்ண முடியவில்லை. ஆனால் போன வாரம் கொடுத்துருந்த அரசு சிறு தளர்வுனால, இந்த 144 உத்தரவு தடை உத்தரவில் கொடுத்துருந்த சிறு தளர்வுனால நாங்கள் கோயிலில் போய் தெய்வங்களை வழிபடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்போதுமே தொன்று தொட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முளைப்பாரி நிகழ்ச்சி நாங்கள் அரசோட உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து சரியான முறையில் சமூக இடைவெளியோடு அதை கொண்டு வந்து ஆற்றுல கொண்டு வந்து விட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலை பகுதி மகளிர் அணி செயலராக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.